අදුදීන් මන්ත්‍රතුමාට කතාවට ඉඩ දෙන්න කියා එමට විරුද්ධත්වයක් නැති බව මට පෙනෙනවා. ඔබට විනාඩි 7ක් තිබෙනවා. කරු බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ප්‍රශාර් බදින් උංගලක ඒළු නෙමඩැඟල උണ്ട്. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභිකේ තලමෙ තාංගෙන් දෝරුපිනරුක්ලේ. ජනාධිපතිවරුගේ මූලාසන උරයින් විවාදம் 3 நாட்களாக இன்று 3வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த கருத்துக்களோடு நாங்கள் 100% உடன்படுகிறோம். அந்த அவருடைய பேச்சை கேட்கின்ற பொழுது இந்த நாட்டிலே அவர் இந்த பாராளுமன்ற அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த காலத்துக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருவதன் ஊடாக இந்த நாடு எதிர்கால பொருளாதார நலனை மையமாக வைத்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு தென்படுகிறது. அதை அவர் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவருக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கின்ற ஒரு சில இனவாத சக்திகள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளும் ஆட்சி பீடம் ஏறுவதற்காக பெரிய அளவிலே இந்த நாட்டிலே இனவாதத்தை மூலதனமாக விதைத்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். எனவே அவ்வாறான நல்ல நடவடிக்கைகளை அவர் முன்னெடுப்பதற்கு விடுவார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்றாலும் அவர் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றாக பார்த்து நல்ல திட்டங்களை முன்வைக்கின்ற பொழுது, குறிப்பாக 19வது திருத்தத்தை மீள கொண்டு வருவது 22வது திருத்தத்தின் ஊடாக கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார். அவ்வாறு கொண்டு வருவதன் ஊடாக ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே நிலைநிறுத்த முடியும். அதேபோல இந்த நாட்டிலே ஜனநாயகம் நிலையாக இருக்கின்ற பொழுது வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், ஒரு பொருளாதார கொள்கை இல்லாத நாடாக, அதேபோல் வெளிநாட்டு கொள்கை சரியாக இல்லாத ஒரு நாடாக நமது நாடு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் செய்ய அவர் திட்டமிட்டிருப்பதாக சொன்னார். எனவே அவ்வாறான நல்ல விடயங்களை அவசரமாக உரிய நல்ல அறிஞர்களை இந்த நாட்டிலே உள்ளவர்களை கொண்டு வந்து, அதேபோல் எதிர்க்கட்சி ஏனைய கட்சிகள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற புத்திஜீவிகள் இந்த பாராளுமன்றத்திலே பலர் இருக்கிறார்கள். எல்லோரும் இந்த நாட்டுடைய நலனுக்காக ஒன்றுபட்டு செயல்பட தயாராக இருக்கிறார்கள். எனவே ஜனாதிபதி அவர்கள் அவருடைய இந்த காலத்தை அதற்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறான அவருடைய எடுக்கின்ற நல்ல விடயங்கள் அத்தனைக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸான நமது கட்சி பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை அவரிடம் நேரடியாகவும் கூறியிருக்கின்றோம். இந்த பாராளுமன்றத்திலும் நாங்கள் கூறுகின்றோம். ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி இந்த நாட்டிலே ஒரு உலக வரலாற்றிலே அவரை போல யாருக்கும் நடந்திருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் அவருடைய முதலாவது அந்த உரையில் கூட இங்கு பேசுகின்ற பொழுது இனவாதத்தை மூலதனமாக இங்கு விதைத்தார். தேர்தல் மேடைகளிலே இனவாதத்தை மூலவதமாக மதவாதத்தை விதைத்தார். அது மாத்திரமல்லாமல் ஒரு சிறுபான்மை இனமான முஸ்லீம் மக்களை, குறிப்பாக எங்களுடைய ஜனாசாக்களை கோவிட்டின் உடல்களை எரிக்கின்ற பொழுது நாங்கள் போய் அவரிடத்திலே கெஞ்சினோம். எல்லா முஸ்லீம் தலைவர்கள், அதே போல் ஏனைய சிங்கள தலைவர்கள் கூட, ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு சில சிங்கள அரசியல்வாதிகள் கூட இந்த விடயத்திலே நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, உலக லாவிய ரீதியிலே எந்த ஒரு நாடும் செய்யாத அநியாயத்தை இந்த நாட்டிலே செய்தார். நாங்கள் மிக வேதனைப்பட்டோம். அவரிடத்தில் எந்த அளவு அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவு அழுத்தத்தை எல்லாம் கொடுத்த பொழுதும் அந்த எரிப்பு விஷயத்திலே கடந்த ஜனாதிபதி ஒரு கடுகளவு கூட அவர் இரக்கம் காட்டவில்லை. அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்தேச்சியாக இரண்டாவது அவருடைய இரண்டாவது வருட பூர்த்தியிலே அன்றாவது புறத்திலே பேசுகின்ற பொழுது ஏதோ பெரிய விடுதலை பெற்றது, அதாவது கூரகல ஜெயிலானியையும் பொத்துவிலே இருக்கின்ற மூதுமகா விகாரையும் தான் விடுவித்திருக்கிறேன், மீண்டும் அதை மீள பெற்றிருக்கிறேன் என்று பேசினார். அது ரெண்டு பகுதிகளும் முஸ்லிம்களால் பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த இலங்கையுடைய சொத்துக்களாக இருந்த அந்த விடயங்களை, இரண்டு இடங்களை ஏதோ பலவந்தமாக ஏதோ இந்த 2 வருட ஆட்சியிலே அவர் மீள பெற்றுக்கொண்டதாக பெருமை பேசினார். இவ்வாறு இனவாதத்தை தொடர்ந்தேச்சியாக விதைப்பதிலே அவர் கவனம் செலுத்தினாரே ஒழிய, இந்த நாடு எவ்வாறு இந்த நாட்டை முன்னேற்றலாம், இந்த நாட்டு மக்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதிலே எந்த கவனமும் அவர் செலுத்தவில்லை. விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே மண்ணள்ளி போட்டார். அதாவது 25 லட்சம் குடும்பங்கள் விவசாயத்தை நம்பி வருகின்ற நமது மக்கள், அவர்களுக்கு தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குறுதிக்கு நேர் மாறாக அவர்களுக்கு தேவையான பசலையை வழங்காமல் தடை செய்தார். அது மாத்திரமல்லாமல் மீனவ சமூகம் பாதிக்கப்படக்கூடிய பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். இவ்வாறு எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் வந்தவுடன் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கினார். அதே போல வரிகளை குறைத்தார். அதே போல எந்த ஒரு திட்டமிடலும் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னெடுப்பதற்கோ, அளவு மத்திய கிழக்கு நாடுகளோடு ஒரு நல்லுறவை மேம்படுத்துவதற்கோ, அல்லது ஐரோப்பிய நாடுகளோடு நல்லுறவை மேம்படுத்துவதற்கோ
எதையும் செய்யாமல் 20வது திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய கிங்கை போல ஒரு மன்னரை போல அதிகாரங்களை தன்னகத்தை அதிகரித்துக் கொண்டார். அவ்வாறான அந்த செயலை செய்வதற்காக இருந்த அந்த கட்சிகளில் இருக்கின்றவர்களை எல்லாம் பிரித்து எடுத்து இந்த கட்சிகளை உடைத்து சிதறி தன்னுடைய இருப்புக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார். கடைசியாக என்ன நடந்தது என்பதை இந்த நாடு இன்று பார்த்து கொண்டிருக்கிறது, உலகம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று போவதற்கு இடமில்லாமல் இருப்பதற்கு இடமில்லாமல் தடுமாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசி இரண்டு எனவே இந்த நாட்டிலே சிறுபான்மை பெரும்பான்மை என்ற பேதம் இல்லாமல் மனம் இத இன மத பேதங்களுக்கு அப்பால் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற பொழுது மட்டும்தான் இந்த நாட்டை முன்னேற்றலாம், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பலாம், இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கலாம் என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவருடைய செயல்பாடும் அவருக்கு நடந்த விடயங்களும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கின்றது என்பதை எதிர்காலத்திலே வருகின்ற தலைவர்கள், எதிர்காலத்திலே வருகின்ற அரசியல் தலைமைகள் இதை ஒரு உதாரணமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல நாவலப்பட்டியிலே ஒரு பெரிய வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாவலப்பட்டி மட்டுமல்ல அக்குர்ணையிலும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வருடத்துக்கு முறை இவ்வாறான வெள்ளங்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதற்கான ஒரு தேசிய திட்டத்தை வகுத்து எதிர்காலத்தில் எவ்வாறு அதை தடுக்கலாம் என்று இந்த ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல கடந்த காலங்களிலே நான் இந்த ஜனாதிபதி பிரதமராக இருந்த பொழுது வடக்கு கிழக்கிலே பல அபிவிருத்திகளை TFR என்ற ஒரு செயல்பாட்டினராக செய்தோம். அதற்கான நிதியை இந்த அரசாங்கம் வந்து வேண்டும் என்று கொடுக்காமல் 2.5 வருஷங்களாக தடுத்தார்கள். எனவே இந்த ஜனாதிபதியிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம், அந்த நிதியை அந்த திட்டங்களுக்காக மீள வழங்கி அவற்றுக்கான கொடுப்பனை வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல மன்னார் புத்தளம் பாதை திறந்து மக்களுக்காக வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற பாதை 100 கிலோமீட்டர் குறைவான, அதாவது வடக்கையும் தெற்கையும் இணைப்பதற்கான அந்த பாதையை மீள திறப்பதனூடாக பொருளாதார மேம்பாடு, அதே போல இன்று எண்ணெய் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவை காணலாம். அதே போல அம்பாறை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் 4 லட்சம் லிட்டர் அவர்களுக்கு மண்ணெண்ணெய் அதாவது டீசல் தேவை, அவர்களுடைய சம்மாந்துறை பகுதிகளிலே அம்பாறையிலே தற்பொழுது அவர்களுடைய ஹார்வெஸ்ட் நடைபெறுகிறது. 1 லட்சம் லிட்டர் தான் தற்பொழுது வழங்கியிருப்பதாக, இன்னும் 3 லட்சம் லிட்டர் தேவையாக சொல்கிறார். எனவே உரிய அமைச்சர் அவர்கள் அரசாங்கம் உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவையான டீசல் இன்னும் 3 லட்சம் லிட்டரை வழங்குவதனூடாக அவர்களுடைய உற்பத்தியை அதாவது பாதுகாத்துக் கொள்ள முடியும், அவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல முல்லைத்தீவிலே அம்பாறையிலே மன்னாரிலே இன்னும் பல மாவட்டங்களில் முடித்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது. புல்தளம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் தங்களுக்கான எண்ணெய் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கான விசேட திட்டத்தினூடாக அவர்களுடைய விவசாய அதாவது மீனவ தொழிலை செய்வதற்கு வழி செய்கின்ற பொழுது மட்டும்தான் ஏற்றுமதியை வளப்படுத்தலாம், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம். எனவே இந்த விஷயங்களிலும் அதே போல அரகலக்காரர்களுடைய பிரச்சனையிலே கண்மூடித்தனமாக செயல்படாமல் அவர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்பட்டவர்களை அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பை கொடுப்பதனூடாக அடாவடித்தன வீடுகளை எரித்து அநியாயம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குங்கள், சின்ன சின்ன காரணங்களுக்காக அவர்களை பழி வாங்கி இன்னும் ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டாம் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல ஜனாதிபதி அவர்கள் ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு நாடு ஒரு சட்டம் அந்த சேலமுடைய அதாவது அறிக்கையை தான் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம். ஜனாதிபதி உரையிலும் சொன்னார் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டியெழுப்ப செயல்படுவேன் என்று, எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி இவ்வாறு நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுத்து இந்த நாட்டை ஒரு குறுகிய காலத்துக்குள் ஏன்னா இந்த அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு சான்ஸ் அதாவது ஒருவர் கட்சியிலே உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். எனவே 225 பேரையும் அரவணைத்து செல்வதன் ஊடாக வேண்டிய மாற்றங்களை இந்த நாட்டிலே கொண்டு வந்து பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக சிங்கப்பூரை போல மலேசியாவை போல ஏனைய பெரிய இலங்கையும் கட்டி எழுப்பதற்கு இந்த இருக்கின்ற மிக மோசமான நிலையிலிருந்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக நன்றி.